புட்டா எல்லாம் பூரா காய் ஊற்றி போய் மாட்டேருக்குது. பொரிச்சா கூட அரைச்சிக்கு கொடுக்கல. ஐசில குண்டா பொடி என்னடி சொல்கிறா, அடிச்சு போட்டாரோ ஏண்டி? இதெல்லாம் ஒரு காரணமா? சரி, உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? எப்படி இப்படி மனசாட்சியெல்லாம் பேசுகிறாங்க? எல்லா பெற்றவங்களுக்கும் இதே வேலையை போச்சு. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதோட கடம் முடிஞ்சு கம்முன்னு இருந்துக்கிறது. நாளை பின்ன ஏதோ பிரச்சனையும் போன் பண்ணால் ஆறு மலை பிரச்சனைனே விசாரிக்காம நீ தான் சாமி பொறுத்து போகணுங்கிறது. இதெல்லாம் வேலைக்காகாதே, உங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? ஆ, அப்போ வேடிக்குன்னு போய் உன் ரூட்டுக்கார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடு. அப்போ தான் அவருக்குள்ள புத்தி வரும். ஆ, வெறும் ஓரியாட்டை மட்டும் கட்டி இருந்தா கூட பரவாயில்ல, பட்டு பட்டு ரெண்டு அடி வேற வச்சுட்டாராமா. அடிச்சு போட்டானா? அப்படி அடிக்கிற அளவுக்கு அந்த புள்ள என்ன பண்ணுச்சு? அதை எங்கிட்ட கேக்குறீங்க? அவரு வந்து சாப்பாடு கேட்டிருக்கிறாப்படி இவ்வளவு போட்டான்னு கொடுத்துருக்கா. அதுல எதுவும் தெரியாதனமோ ஒரு தலைமுடி கடந்திருக்க மாட்டிருக்கு. அதுக்கு போய் கண்டபடி பேசி போட்டு பலார் பலன் ரெண்டு அப்பு வேற வச்சுட்டாராமா. கொள்ளையில வரவனே உனக்கெல்லாம் நல்லசா வருமா? ஏசு கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சோறாங்கி போட்டு அதுல முடிகாரன் இருந்தா அவங்க அம்மாவை பிடித்து அடிச்சிருப்பானா? அப்படி அடிச்சிருந்தா அவங்க அம்மா ரெண்டு செருப்புல போட்டிருக்க மாட்டாங்க. பின்னா நானா இருந்தா அப்படியே போட்ட பையன் தேவையாளியான சோத்துல வேஸ்த வச்சிருப்பேன். அப்புறம் ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்கத்தா, கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கருமை நிற கூந்தல் ஒரு கார்மேகன்ல கவிதையில எழுதுறது, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கார்மேகம் போர்மேகம் ஆயிருதா? அது என்ன கார்மேகம் போர்மேகம் இருக்கிறீங்க? அதுவா? அது ஒத்த தலைமுடியால வந்த பிரச்சனை. ஒத்த தலைமுடியா? மா, நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொன்னலம்மா. ஏ, நான் ஒண்ணும் சொல்லடா, நீங்க இது போய் உளறீங்களாவ. நீங்க இந்த காலத்துல பத்து நாள் பழகிட்டு வேண்டாம்னு சொன்ன பிள்ளையவே மனசுல வஞ்ச வச்சு பழி வாங்குற பசங்க மத்தியில பல வருஷத்துக்கு முன்னாடி வேண்டாம்னு சொன்ன பிள்ளையோட தலைமுடியும் காலடி மண்ணையும் ஞாபகத்துமா வச்சிருக்கிறீங்களே, அந்த மனசு ஆருக்கு வரும்? அப்புறம் என்னைய கல்யாணம் பண்ணினதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கோம்னு சொன்னீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை கல்யாணம் பண்ணினதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கோம். சரி, அந்த தலைமுடிய காலடி மண்ணையும் ஞாபகத்தமா வச்சிருக்கீங்கல்ல, அப்படி எனக்கு தெரியாம எங்கதான் வச்சிருக்கீங்க? அதெங்க இருக்குது? அதைத்தான் எடுத்துட்டு வந்து மக்கானால கொண்டு போய் அந்த பிள்ளைங்க பில்லி சூனியும் பண்ணி வச்சுட்டா அந்த புள்ள இப்ப கைகால் வராதெல்லாம் கிடக்குது.